ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷர் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளாஷர் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஸ்பெல்லோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து க்ளோன் ஸ்பெல் பற்றி ஒரு ஐடியா வச்சிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோன் ஸ்பெல்ல போட்டால் அங்கே உள்ள எல்லா ட்ரூப்ஸும் வந்து ரெண்டு ரெண்டாயிடும், எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரூப் வந்து க்ளோன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஜென்ரலாக ஐடியா வச்சிருப்போம். ஏன்னா நான் என்னோட ஐடியாவும் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்பெல் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, க்ளோன் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. அதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு க்ளோன் ஸ்பெல்லு ட்ரூப்ஸ்லாம் வர இடத்துல நம்ம க்ளோன் ஸ்பெல்ல போட்டோன்னா அது வந்து எல்லா ட்ரூப்ஸ் மேலேயும் வந்து அந்த க்ளோன் ஸ்பெல் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அந்த க்ளோன் ஸ்பெல் ஃபஸ்ட்டு எந்த ட்ரூப் மேலே ஆக்டிவேட் ஆகுதோ அந்த ட்ரூப் மட்டும்தான் க்ளோன் ஆகும். அது எவ்வளோ ஸ்பேஸ்க்கு க்ளோன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட க்ளோன் ஸ்பெல்லோட கெப்பாசிட்டி மேலே நீங்கள் பார்த்துக்கலாம். க்ளோன் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி அளவு அது வந்து க்ளோன் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு பலூன் போகுது, அந்த பலூனில் நான் க்ளோன் ஸ்பெல்ல போட்டேன் அப்படின்னா அந்த பலூன் வந்தோட ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரியும் 5 அப்படின்ற மாதிரி. 30 ஸ்பேஸ் அந்த பலூன் வர வரைக்கும் அது வந்து க்ளோன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 6 பலூன் வந்து க்ளோன்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ ட்ராக் மேலே நான் க்ளோன் ஸ்பெல்ல போடுறேன். அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இ ட்ராக் வந்து ஒரே ஒரு இ ட்ராக் மட்டும் தான் வரும். ஏன்னா இ ட்ராகோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இ ட்ராக் மேலே அந்த க்ளோன் ஸ்பெல்லை போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இ ட்ராக் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இதை விட கம்மியான லெவல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லெவல் 4 க்ளோன் ஸ்பெல் வச்சுருந்தா எனக்கு வந்து க்ளோன்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 30 இருக்கா, லெவல் 4 பார்த்தீங்கன்னா க்ளோன்டு கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 25 தான் இருக்கும். அந்த சமயம் நம்ம போயிட்டு இ ட்ராக் மேலே நம்ம வந்து க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணுனா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இ ட்ராக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா இ ட்ராகோட ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து 30. அதனால் நம்ம இன்னொரு இ ட்ராக் வந்து அந்த க்ளோன் பண்ணாது, அது வந்து போட்டதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடைசியாக வந்து ரிசல்ட் வந்து அமையும். அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்தா நம்ம இ ட்ராக் மாதிரி க்ளோன் ஸ்பெல் போடுறோம். அந்த க்ளோன் ஸ்பெல்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 இருக்குது. லெவல் 6 க்ளோன் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் கெப்பாசிட்டி வந்து 35 இருக்கும். அந்த சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இ ட்ராக் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம், எக்ஸ்ட்ரா உள்ள அந்த 5 ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான். அப்படி தான் இந்த க்ளோன் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில வீடியோஸ், அதாவது இதில் வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு பலூன் இறக்கி விட போகிறேன். அந்த ஒரு பலூனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோன் ஸ்பெல்லை போட போகிறேன். நீங்களே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பலூன் இறக்கிட்டேன், க்ளோன் ஸ்பெல்லை போட்டுட்டேன். க்ளோன் ஸ்பெல்லை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது எத்தனை பலூன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள், 6 பலூன் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியுது, எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு 6 பலூன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பலூன் போடணும், 2 பலூன் போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பலூன் ஆகும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை. நம்ம என்ன ட்ரூப் மேலே அந்த க்ளோன் ஸ்பெல் போடணுமோ அந்த ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி அளவு, அதாவது க்ளோன் ஸ்பெல்லோட கெப்பாசிட்டி அளவு பார்த்திங்கன்னா அது ஜென்ரலாக க்ளோன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இ ட்ராக் வந்து இறக்கிட போகிறோம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து க்ளோன் ஸ்பெல் போடுவோம். இ ட்ராக் இறக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோன் ஸ்பெல் போட்டோம். இப்போ நம்ம க்ளோன் ஸ்பெல்லோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா அது இன்னொரு இ ட்ராக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இ ட்ராக் அது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே க்ளோன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அதோட கெப்பாசிட்டி வந்து அவ்வளோதான், 30 ட்ரூப் அவ்வளோ தான், அதால் க்ளோன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எல்லா ட்ரூப்ஸையும் வந்து ஓரளவுக்கு நிறைய ட்ரூப்ஸ் வந்து இறக்கிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ட்ரூப்ஸும் இறக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்குது இ ட்ராகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிமிலராக போடுறோம். ஓகே, இ ட்ராக் மேலே விழுந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. சிமிலராக போட சொல்ல பார்த்தீங்கன்னா எது மேலே நம்ம ஃபஸ்ட்டு க்ளோன் ஸ்பெல் விழுதோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு வந்து நிறைய வந்து இல்லை, அதனால் வந்து நம்மளால் அந்தளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, நான் வந்து இன்னொரு அட்டாக்ல உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே இறக்கி விடலாம், அப்போ வந்து எது க்ளோன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இ ட்ராகே இறக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூனும் எல்லாமே கொச கொசன்னு ஒரே இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம ஒரே க்ளோன் தான் யூஸ் பண்ணுறோம், எது க்ளோன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு இ ட்ராக் தான் வந்து க்ளோன் ஆயிருக்கு. இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம க்ளோன் ஸ்பெல் வந்து பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இ ட்ராக் தான், அதனால் அதுதான் க்ளோன் ஆயிருக்கு. இப்போயும் பார்த்தீங்கன்னா இ ட்ராக் தான் பட்டிருக்கு, அதனால் அதுதான் க்ளோன் ஆயிருக்கு. ஓகே, இப்போயும் நம்ம நடுவில் போடலாம், இப்போயும் பார்த்தீங்கன்னா அதே இ ட்ராக் தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச
ஒரு வேளை வந்து அதிகமான ஸ்பேஸ் உள்ள ட்ரூப் வந்து இந்த மாதிரி வர சொல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இதில் இன்னொன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சீஜ் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீஜ் மிஷின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி சீஜ் மிஷின்ஸ் மேலே க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தா ஒன்றுமே ஆகாது, சீஜ் மிஷின்லாம் கண்டிப்பாகவே க்ளோன் ஆகாது. ஆனால் இதில் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீஜ் மிஷின்லேருந்து உள்ளே வர ட்ரூப்ஸ், அதாவது சீஜ் மிஷின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீஜ் மிஷின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலியிடும், அந்த மாதிரி சீஜ் மிஷின் காலி ஆக சொல்ல இதுலேருந்து உள்ளே வர ட்ரூப்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நான் வந்து எப்பவுமே பலூன்ஸ் வச்சுக்க மாட்டேன், ஈ ட்ராகன் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எது ப்ரோ க்ளோன் ஆகும் சீஜ் மிஷின்லேருந்து அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சீஜ் மிஷின்லேருந்து வர ட்ரூப் வந்து சின்ன ட்ரூப் தான் வரும், நீங்கள் எந்த சீஜ் மிஷின் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து உடஞ்சி அதுலேருந்து வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த ட்ரூப்ஸ்க்கு வந்து ஸ்பேசிங் கம்மியாக இருக்கோ அந்த ட்ரூப்ஸ் தான் வந்து கண்டிப்பாகவே வெளியே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் மிஷின்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ல இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் தான் வெளியே வரும், பலூன்ஸ் ஈ ட்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே பலூன்ஸ் தான் க்ளோன் ஆகும். ஆனால் பலூன்ஸ் க்ளோன் ஆகுது நமக்கு அட்வான்டேஜ், ஏன்னா வந்து இந்த க்ளோன் ஸ்பெல் வந்து மேக்ஸிமம் என்ன டைப் ஆஃப் அட்டாக் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் பிளிம்ப் வந்து டவுனால் அனுப்பி டவுனால் அடிச்சு காலி பண்ணுறது தான் இந்த மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேட்டர் பிளிம்ப் யூஸ் பண்ணி அனுப்புகிற அட்டாக்ல கண்டிப்பாக அவங்க க்ளோன் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, க்ளோன் ஸ்பெல் ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்பெல் வந்து பலூன்ஸை வந்து நிறைய உருவாக்கிடும், அந்த சமயம் பார்த்தீங்கன்னா டவுனெல்லாம் வச்சு காலி பண்ணுறோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஸ்பெல் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப் அட்டாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டர் பிளிம்ப் வந்து போட்டேன், ஓரளவுக்கு பேட்டர் பிளிம்ப் வந்து அடி வாங்காத மாதிரி முன்னாடியே வந்து நான் ட்ரூப்ஸ் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டர் பிளிம்ப் வந்து சென்டர் ஆஃப் த பேஸ் வர சொல்ல பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் ஸ்பெல்லையும் சரி அதுக்கப்புறம் இதையும் சரி ரெண்டுமே நான் வந்து இது பண்ணிடுவேன், அது ரெண்டுத்துமே நான் வந்து போட்டுருவேன். போட்டவுடனே பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்பெல் வந்து நிறைய பலூன்ஸ் வந்து உண்டாக்கிடும், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாகவே டவுனால் காலையிடும், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் சுற்றி உள்ள நிறைய பில்டிங்ஸை இது காலி பண்ணுறோம், ஏன்னா வந்து நிறைய பலூன்ஸ் வருது இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்டர் பிளம்ப் யூஸ் பண்ணி டவுன் ஹால் அடிக்கிற அட்டாக்ல வந்து நிறைய பேர் வந்து க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைனலாக இதுதான் நம்ம ஒரே ஒரு ஸ்பேஸ் உள்ள ட்ரூப் மேலே க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஆர்ச்சர், ஆர்ச்சர் மேலே நான் வந்து க்ளோன் யூஸ் பண்ணிட்டேன், எத்தனை ஆர்ச்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு அதே மாதிரி தான் 30 ஆர்ச்சர் கிட்டத்தட்ட நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த க்ளோன் ஸ்பெல்லால். பார்த்தா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு 30 ஆர்ச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஏன்னா அதே மாதிரி தான் இந்த க்ளோன் ஸ்பெல்லோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 30, அந்த 30க்கு நம்ம எந்த ட்ரூப்பை க்ளோன் பண்ணுறோமோ அந்த ட்ரூப் வந்து அந்த 30 கண்டிப்பாகவே வரும், அதுதான் இந்த க்ளோன் ஸ்பெல்லோட கான்செப்டே. நம்ம என்ன ட்ரூப்பாக இருந்தாலும் சரி அந்த ட்ரூப்பை நம்ம விட்டுட்டு அது மேலே நம்ம க்ளோன் ஸ்பெல் போட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்பேஸ்க்கு வந்து எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அது க்ளோனாகி வந்துடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரோ பிளேயராக தான் இருப்பீங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், அப்புறம் உங்கள் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.